ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன தி சமேஜிமா இன்சிடென்ட். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்களா நம்ம ஹீரோயின் நானாவை காட்டுறாங்க. ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. கரெக்டா அப்போனு பார்த்து அவளோட ஃப்ரெண்ட் ஃபுமி கால் பண்றோம். எங்க இருக்க, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா வான்னு சொல்லி கூப்பிடுறா. நானாவும் ஒர்க் முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறோம். அடுத்ததா அவளோட தம்பியான ஓனி சான்க்கு கால் பண்றா. எப்ப வீட்டுக்கு வருவான்னு கேட்டா, எனக்கு வேலை இருக்கு, டைம் ஆகும்னு தம்பி சொல்லிட்டு இருக்கோம். சரின்னு நானாவும் வீட்டுக்கு வந்துடுறோம். எலவேட்டர்ல போயிட்டு இருக்கும் போது ரெண்டு ஃப்ளோர்ல ஒரு வித்தியாசமான ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்க லேடியை பாக்குறோம். அவ ஃப்ளோருக்கு வந்தோடனே பயத்துல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. சடனா கண்ணாடியில பாக்கும்போது அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட லேடி அவளுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. நானா பயத்துல அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. டோர் லென்ஸ் வழியா எட்டி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நானா பாட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆனா பாட்டி நேர்ல கிடையாது, ஆன்லைன்ல. ஏன்னா 2020 பேண்டமிக் டைம்ன்றனால யாராலையும் நேர்ல மீட் பண்ணிக்க முடியல. அதனாலதான் ஆன்லைன்ல கெட் டுகெதர் வச்சிருக்காங்க. நானா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அவளோட நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா டீனா, சாம், ரியோ, ஃபுமி. ரியோ எல்லாருக்கும் ஒரு அமானுஷ்யமான வீடியோ போட்டு காட்டி பயன்படுத்திட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நானா பின்னாடி அதே வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணோட உருவம் தெரியுது. பயந்து போய் திரும்பி பாக்குறா, அங்க யாருமே இல்ல. அதே நேரம் அவ ஃப்ரெண்ட்ஸுக்குமே அந்த உருவம் கண்ணுக்கு தெரியல. சரின்னு எல்லாரும் அவங்க ஜாப் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஃபுமி ஒரு மியூசிக்கல் டீச்சரா ஜாயின் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க கேங்ல இருக்கக்கூடிய அயோமின்ற பொண்ணை பத்தி நானா கேக்குறா. அந்த பொண்ணு எங்கன்னு கேட்கும் போது அவ இன்னமும் கனெக்ட் ஆகல, மேபி தூங்கிட்டு இருப்பான்னு கேங்ல இருக்க மத்த பசங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவளை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. முன்னாடி நாள் டீனா, அயோமி, ரியோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஹாண்டடான இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போனோம், ஆனா அந்த இடத்துல பெருசா எதுவுமே நடக்கலன்னு டீனா சொல்லிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோயின் பின்னாடி மறுபடியும் அந்த பொண்ணோட உருவம் தெரியுது. வேகமா திரும்பி பார்க்கவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து அந்த அயோமின்ற பொண்ணும் சாட்ல ஜாயின் ஆகுறான். ஆனா அயோமியோட போட்டோ மட்டும்தான் தெரியுது, வீடியோ ஆஃப்ல இருக்கு. என்னாச்சுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே சடனா இது உங்க தப்பு தான்னு யாரோ பயங்கரமா கத்தக்கூடிய சவுண்ட் கேக்குது. கரெக்டா அப்போன்னு பார்த்து வீடியோவும் ஆன் ஆகுது. அயோமி அவ பெட்ல படுத்திருக்கான். என்ன நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கும் போதே அயோமியோட மாஸ்கை கழட்டுறாங்க. பார்த்தா அவ வாயெல்லாம் தச்சிருக்கு, கண்ணு ஒரு கொடூரமான பேயோட கண்ணு மாதிரி இருக்கு. இத பார்த்த மத்த எல்லாருக்கும் பயங்கரமா அள்ளுவிடுது. டக்குன்னு கேமரா முன்னாடி அயோமியோட பாய் ஃப்ரெண்ட் வரான். இது எல்லாத்துக்குமே ரியோவும் டீனாவும் தான் காரணம். அயோமி மேல விழுந்த சாபத்தால தான் அவ இறந்து போயிட்டான்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கா. டீனாவும் டக்குன்னு அப்ப அந்த லெஜண்ட் உண்மைதானான்னு கேட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறோம். அடுத்த செகண்டே அயோமியோட பாய் ஃப்ரெண்டையும் யாரோ தர தரன்னு எழுதிட்டு போற மாதிரி இருக்கு. இதோட அவங்களோட வீடியோ அப்படியே கட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா யாரோட ஃபோன்லையுமே நெட்ஒர்க் இல்லை. அட்லீஸ்ட் சோஷியல் மீடியா வழியாவாச்சு யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா எந்த ஆப்புமே ஒர்க் ஆக மாட்டேது. ஆனா இவங்க கனெக்ட் ஆகியிருக்க வீடியோ கால் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பயம் அதிகமாக ஆக நேத்து என்னதான் பண்ணீங்க, எங்க போனீங்கன்னு சாம் கேக்குறான். இப்பதான் டீனா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அவங்க கேங்லயே அயோமி தான் கொஞ்சம் பயந்தாங்குள்ளி பொண்ணு. அதனால அவளோட தைரியத்தை செக் பண்ணதான் அந்த ஹாண்டடான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல அயோமி ஒரு பேய பார்த்ததா சொல்லியிருக்கா. ஆனா அப்போதைக்கு டீனாவும் ரியோவும் அதை பெருசா எடுத்துக்கல. அவ வேற எதையோ பார்த்து பயந்ததா சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, அயோமியோட பாய் ஃப்ரெண்ட் ஏதோ லெஜண்ட் பத்தி சொன்னாரே, அது என்னன்னு ஹீரோயின் கேக்குறா. டீனா ரொம்பவே பயந்து பயந்து சமேஜிமா இன்சிடென்ட்னு சொல்லி முடிக்கிறா. அடுத்த செகண்டே எல்லார் வீட்லயும் கரண்ட் கட் ஆகுது. மரண பயத்துல எல்லாரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோயின் பார்க்கும்போது மத்த எல்லாரோட வீடியோவுமே கிளிச் ஆகுது. குழப்பத்துல என்ன பண்றதுன்னு புரியாம சுவிட்ச் போர்டு போய் செக் பண்ணி பாக்குறா.
ஆனால் அதுவுமே கரெக்டாக தான் இருக்கு. அப்போன்னு பார்த்து வீட்டு கதவை யாரோ தட்டக்கூடிய சவுண்டு கேட்குது. டோர் லென்ஸ் வழியாக எட்டி பார்த்தா ஒரு கொடூரமான உருவம் தெரியுது. பயத்தில் டோரை லாக் பண்ணிட்டு பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறா. கதவை தட்டக்கூடிய சவுண்டு மட்டும் விடாமல் கேட்டுகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அவ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே கருப்பு கலர் மேகம் மட்டும்தான் தெரியுது. சுற்றி எந்த ஒரு வீடுமே காணோம். ஹீரோயினுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கு. கரெக்டாக அப்போன்னு பார்த்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் பேசக்கூடிய சவுண்டு கேட்குது. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டீனாவோட வீடியோ மட்டும் அப்படியே ஹேங் ஆகியிருக்கு. என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு கருப்பு கலர் உருவம் டீனாவுக்கு பின்னாடி தெரியுது. எல்லாரும் மிரண்டு போய் டீனா ஓடிடுன்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. டீனா லைட்டாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் அவளோட வீடியோ ஹேங்கிலே தான் இருக்கு. சடனாக ஒரு கருப்பு கலர் கை டீனாவோட முகத்தை மூடுற மாதிரி இருக்கு. அடுத்த செகண்டே டீனா அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறோம். எல்லாரும் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒவ்வொருத்தர் பின்னாடியும் அந்த கருப்பு கலர் உருவம் தெரியுது. பாய்ந்து போய் அட் அ டைமில் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போன்னு பார்த்து ஹீரோயின் கபட்குள்ள இருந்து வேற ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. பயத்தோட ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளோட ஃப்ளூட் வெளியே வந்திருக்கு. டக்குன்னு அதை டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் பாக்ஸ்குள்ளேயே வச்சிடறோம். சாமோ ஃபுமியோ சேர்ந்து ரியோவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று அவனுமே அந்த ஹாண்டடான இடத்துக்கு போயிருப்பான். ஹீரோயின் நடுவில் வந்து சமேஜிமா இன்சிடென்ட்னா என்னன்னு கேட்குறான். ரியோ உடனே தி சமேஜிமா இன்சிடென்ட்னா ஒரு அர்பன் லெஜண்ட்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஒரு பேய் கதைன்னு சொல்கிறான். சரி என்ன கதைன்னு சொல்லடான்னு கேட்டால் எனக்கு கதை தெரியாதுன்னு சொல்கிறான். சாம் கடுப்பாகி கண்ணாப்பினா திட்ட ஆரம்பிக்கிறான். நிஜமாவே அந்த கதை எனக்கு தெரியாது. யார் அந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மேல சாபம் விழுந்துடும், அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு ரியோ சொல்லிட்டு இருக்கோம். அதனாலேயே இந்த கதையை பத்தி யாரும் யார்கிட்டயும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் இதை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவருமே இறந்து போயிட்டதா ரியோ சொல்லிட்டு இருக்கான். அந்த கதை இன்னமும் ஆன்லைன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், அங்கே ஏன் போனீங்கன்னு கேட்டு ஹீரோயின் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறோம். ரியோ எல்லார்கிட்டேயும் சாரி கேட்டுட்டு ஜன்னல் பக்கமாக ஏஞ்சி போகிறான். இதோட அவனோட வீடியோவும் கட் ஆகுது. ரியோ இறந்து போயிட்டான்னு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தைரியமாக அவன் ஃபோனில் சமேஜிமா இன்சிடென்ட் பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் சர்ச் ரிசல்ட் ஃபுல்லாகவே சமேஜிமா இன்சிடென்ட் பற்றி பேசக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. ஹீரோயின் குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கும்போதே சடனாக அயோமியோட லைன் கனெக்ட் ஆகுது. ரூமில் லைட் வேற ஆன் ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த பில்டிங்கோட செக்ரட்டரி தான் அங்கே வந்திருக்காங்க. கீழே கிடக்கிற ஃபோன் எடுத்து ரொம்ப நேரமாக இவங்க வீட்டு டோர் ஓப்பன்லேயே இருக்குது, அதான் உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுமி டக்குன்னு நாங்கள் சமேஜிமா இன்சிடென்ட் சாபத்துக்குள்ளே மாட்டிகிட்ருக்கோம், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்கோம். ஹீரோயின் உடனே அயோமி இறந்து போயிட்டா ரூம்குள்ளே எங்கேயாச்சும் இருக்காளா பாருங்கன்னு சொல்லும்போது ரூம்குள்ளே யாருமே இல்லைன்னு செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்காங்க. கேமராவை சுற்றி முற்றி காட்டிட்டு டேபிள் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே இருக்க பியர் பாட்டிலை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களான்னு செக்ரட்டரி கேட்குறாங்க. உண்மையாகவே அயோமி செத்து போயிட்டா அட்லீஸ்ட் போலீஸ் காச்சு கால் பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் செக்ரட்டரி எதையுமே நம்புறதா இல்லை. தேவையில்லாமல் எதையாச்சும் உளறிட்டு என்னையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மறுபடியும் அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்றொன்னா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஹீரோயின் உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சமேஜிமா இன்சிடென்ட் அப்படின்ற பேரை கேட்டாலே எல்லார் மேலேயும் சாபம் விழுந்துரும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவள் என்ன சொல்ல வரான்றதை ஃப்ரெண்ட்ஸால் புரிஞ்சுக்க முடியலை. ஃபஸ்ட்டு ரியோ தான் சமேஜிமா இன்சிடென்ட் பற்றி இன்டர்நெட்டில் பார்த்துருக்கான். ஸோ அங்கேருந்து சாபம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதை பற்றி அயோமி டீனா ரெண்டு பேர்கிட்ட சொல்லவும் அவங்கக்கிட்டேயும் அது பரவியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே வார்த்தையாக அயோமி அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கா. அதனால தான் அவன் மேலேயும் சாபம் விழுந்து அவனும் இறந்து போயிருக்கான். கொரோனா வைரஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுதோ அதே போல் சமேஜிமா இன்சிடென்ட்ன்ற வார்த்தையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சாபம் பரவிட்டுக்குன்னு ஹீரோயின் சொல்கிறோம். வீடியோ காலில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா டீனா தான் இந்த வார்த்தையை சொன்னான். அதனால தான் இந்த சாபத்துக்குள்ளே நம்மளும் மாட்டிக்கிட்டோன்னு ஹீரோயின் சொல்லிட்டுருக்கோம். கரெக்டாக அப்போன்னு பார்த்து ரியோவோட லைன் கனெக்ட் ஆகுது. அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். மரண பயத்தில் வீட்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கான். தயவு செஞ்சு யாரும் வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டுருக்கான். சமேஜிமா இன்சிடென்ட்னா என்ன சொல்லுன்னு சாம் கேட்குறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி சமேஜிமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருந்திருக்கான்.
அந்த ஆளு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவ வீட்லயே பல பொண்ணுங்களை ப்ரூட்டலா ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அதோட மட்டும் விடாம அந்த வீடியோவை அவன் இன்டர்நெட்ல கூட அப்லோட் பண்ணிருக்கான். இதை பார்த்த பல பேரு அவன் மேல ரொம்பவே கோபமா இருந்திருக்காங்க. ஒரு நாள் 7 பேர் இருக்கக்கூடிய ஒரு கேங் சேர்ந்து சமேஜிமா கிட்ட பொண்ணு மாதிரி பேசி பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவனை ஒரு ஆள் இல்லாத பில்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க. அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அவனை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல அவன் அங்கேயே செத்து போயிருக்கான். அடிச்சது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே லைவா ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த பல பேரும் சமேஜிமாக்கு இது சரியான தண்டனை தான், அவனை அடிச்சு கொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர் பண்ணியிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே சமேஜிமாவை யாரெல்லாம் கொன்னாங்களோ அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தவங்க ஷேர் பண்ணவங்கன்னு எல்லாருமே செத்துருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு ரியோ சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து அவனோட வீட்டு கதவை யாரோ தட்டக்கூடிய சவுண்டு கேக்குது. பயத்துல ரியோ பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரியோ கேமராவை கீழே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே ஒரே செகண்ட்ல ரியோவை ஒரு கொடூரமான உருவம் இழுத்துட்டு போயிடுது. ஹீரோயின் சாம் ஃபுமி மூணு பேருக்குமே பயங்கரமா அள்ள விடுது. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது. சமேஜிமாவா ஆள் இல்லாத ஒரு பில்டிங் குள்ள கொண்டு போய் தானே கொலை பண்ணிருப்பாங்க. அந்த பில்டிங்கோட பேரை இன்டர்நெட்ல சர்ச் பண்றோம். இந்த டைம் ரியோ சொன்னா அதே வெப்சைட்டா ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறா. உள்ள போய் பார்த்தா சமேஜிமா இறந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல எடுக்கப்பட்ட 16 போட்டோஸ் இருக்கு. ஹீரோயின் உடனே அந்த வெப்சைட்டோட லிங்கா அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்றா. எல்லாருமே அதுல இருக்கக்கூடிய போட்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா 16வது போட்டோல ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை செயினால லாக் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோவை பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியுது. சமேஜிமாவா அடிச்சு கொடுமை பண்ணிட்டு அந்த ரூம் குள்ள வச்சு லாக் பண்ணிருக்காங்க. பல நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம அவன் அந்த ரூம் குள்ளேயே செத்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம முன்னாடி நாள் அந்த பில்டிங்க்கு போன அயோமி தெரியாம அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணிருக்கான். அவ பேய பார்த்ததா சொல்லிருப்பா. ஆனா ரியோவும் டீனாவும் போய் பார்க்கும்போது அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ண வேலையாலதான் சமேஜிமாவோட ஆவி வெளியே வந்துடுச்சு. மறுபடியும் இந்த சாபம் எல்லார்கிட்டயுமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த கதவை மட்டும் மூடிட்டா கண்டிப்பா இந்த சாபத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடலான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம இருக்க ரூமை விட்டே வெளியே போக முடியல, என்ன பண்றதுன்னு சாம் கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட போன் ரிங் ஆகுது. எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. உடனே கால் அட்டன் பண்ண சொல்றாங்க. பார்த்தா ஹீரோயினோட தம்பியான ஓனிச்சான் தான் கால் பண்ணிருக்கான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வாசல்ல தான் இருக்கேன், டோர் ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் பதறி போய் வேகமா கதவு கிட்ட ஓடி போறான். ஆனா கதவு ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே யாரோ நடந்து வர மாதிரியும் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள நடந்து போற மாதிரியும் அவளுக்கு சவுண்ட் கேக்குது. பயத்துல செயினை போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்துடுறா. அவளோட தம்பிய வீடியோ கால் பண்ண சொல்றோம். பார்த்தா ஓனிச்சானுமே வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்னதான் நடக்குதுன்னு கேக்கும் போது நான் பேரலல் ரியாலிட்டியில மாட்டிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றோம். ஹீரோயின் அவ தம்பிக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நாங்க எப்படி மாட்டிக்கிட்டோன்னே தெரியல, வெளியே வரதான் போராடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஃபோமி டக்குன்னு சமேஜிமாவை கொல்லுவாங்கல்ல அந்த இடத்தோட பேரை சொல்லிடுறோம். வேணா அவன் கிட்ட எதையும் சொல்லாதன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கும் போதே ஃபுமி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். சாம் ஃபுமி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கதவை க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க வெளியே வர முடியும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஓனிச்சானும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றோம். ஹீரோயின் வேணான்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. ஆனா ஓனிச்சான் காலை கட் பண்ணிட்டு கஷிவான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு கிளம்பிடுறோம். ஹீரோயின் செம்ம காண்டாகி ஃபுமிய திட்டிட்டு இருக்கா. நீ ஒரு செல்ஃபிஷ், என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்வான்னு கேட்டு ரொம்பவே கோவப்படுறோம். சாமுமே நம்ம தான் சமேஜிமா இன்சிடென்ட்ன்ற வார்த்தைய அவங்க கிட்ட சொல்லல, எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படியே எல்லாரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து யார் வீட்டில் கேட்குதுன்னு எல்லாரும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சாம் என் வீட்டில் இருந்து தான் இந்த சவுண்டு வருதுன்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறோம். சடனா ஒரு பேஸ்பால் ஸ்டிக்கை கையில் எடுத்துட்டு அவனோட ரியர் கேமை காட்ட ஆரம்பிக்கிறோம். சமேஜிமா நீ எங்கே இருக்க, வெளியே வான்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்க பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா விழுந்து உடைய ஆரம்பிக்குது. ஃப்ரிட்ஜ் வேற ஓப்பன் ஆகியிருக்கு,
க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி தான் அந்த கொடூரமான பேய் நிற்குது. சாம பயத்தில் அங்கேருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ள அந்த பேய் அவனை பிடிச்சிடுது. இதோட அவனோட லைனும் கட் ஆகுது. இப்போ கடைசியாக ஹீரோயினும் ஃபோமியும் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. இவ்வளோ நேரம் கூட சண்டை போடுறதுக்கு சாரி, சாகிறதுக்கு முன்னாடி நான் சண்டை போட விரும்பலைன்னு ஃபோமி சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம உயிரோட தப்பிச்சு வெளியே வந்துட்டா ஒன்னா சேர்ந்து ஃப்ளூட் வாசிக்கலாம், நீ வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஓனிச்சான் வீடியோ கால் பண்றான். பைக்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறான். ஆனா அதே நேரம் கரெக்டா அந்த வீடு இருக்கக்கூடிய லொகேஷனுக்கும் வந்துடுறான். ஹீரோயின் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த பிக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறா. இந்த இடத்துல தான் அவ ஒரு முக்கியமான விஷயத்த நோட்டீஸ் பண்றோம். அந்த வெப்சைட்ல போட்டோஸ் எல்லாம் எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல நம்ம எல்லா ரூமுக்குள்ளயும் போயிட்டு வரணும், அப்பதான் கடைசி ரூமுக்கு போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ண முடியும்னு அதுல போட்டிருக்காங்க. ஹீரோயின் உடனே இந்த விஷயத்த ஓனிச்சான் கிட்ட சொல்றா. அவனும் அதே போல ஹீரோயின் சொல்ல சொல்ல ஒவ்வொரு ரூம்குள்ளயா போயிட்டு இருக்கான். முதல் ரூம்குள்ள போனா அங்க கொஞ்சம் முடியும் கத்திரிக்கோளும் கிடக்கு. அங்க இருக்க ஜன்னல்ல ஆணவம் அப்படின்ற வார்த்தை எழுதியிருக்கு. சரின்னு அடுத்த ரூமுக்கு வந்தா ரத்தோட ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கயிறுல தான் சமைச்சிமாவை கட்டி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஜன்னல்ல பேராசை அப்படின்ற வார்த்தை எழுதிருக்கு. அடுத்ததா ஒரு பார் டப் இருக்கும், அங்க போன ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஓனிச்சான் போறதுக்கு முன்னாடியே அங்க லஸ்ட்ன்ற வார்த்தை இருக்கான்னு ஹீரோயின் கேக்குறா. கரெக்டா அவன் போய் பார்க்கும்போது அங்க லஸ்ட்ன்ற வார்த்தை தான் இருக்கு. ஓனிச்சான் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது ஹீரோயின் இது செவன் டெட்லி சென்ஸ்னு சொல்லிட்டு இருக்கா. அதாவது மனுஷங்க செய்யக்கூடாத ஏழு பாவங்கள். ஆணவம், பொறாமை, கோபம், சோம்பேறித்தனம், பேராசை, அளவுக்கு மீறி சாப்பிடுறது, லஸ்ட். இந்த ஏழு விஷயம் தான் அந்த செவன் டெட்லி சென்ஸ். இதை வச்சு பார்க்கும்போது சமேஜிமாவை கொன்ன ஏழு பேரும் இந்த பாவத்தை கூட ரிலேட் ஆகிருக்கிறதா ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி அடுத்ததா அங்க ஒரு மென் ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்க போகணும்னு ஹீரோயின் சொல்றோம். அப்போன்னு பார்த்த சடனா ஓனிச்சான் பின்னாடி அந்த கொடூரமான பேய் நின்றுட்டு இருக்கு. ஹீரோயின் சொல்லவும் பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறோம். கரெக்டா அந்த மென் ரெஸ்ட் ரூம் கிட்ட ஓடி வந்து நின்னுறான். அங்க குளுட்டோனின்ற வார்த்தை எழுதியிருக்கு, அதாவது அளவுக்கு மீறி சாப்பிடுறவங்க. அதே நேரம் ஃபுமியோட வீட்டுக்குள்ள அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஃபுமி பயத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அடுத்ததா ஒரு கிச்சனுக்குள்ள போக சொல்றோம். ஓனிச்சானு வேகமா அங்க இருக்க கிச்சனை கண்டுபிடிக்கிறான். கிச்சன்ல பொறாமைன்ற வார்த்தை எழுதியிருக்கு. ஹீரோயின் அடுத்து எந்த ரூம்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள அவளுக்கு பின்னாடியும் அந்த பேயோட உருவம் தெரியுது. மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே அவ பாக்ஸ்குள்ள வச்சிருந்த ஃப்ளூட் வெளியே வந்து கிடக்கு. அப்போன்னு பார்த்து ஓனிச்சான் வேற அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கபட ஓபன் பண்றான். பார்த்தா அதுக்குள்ள ரியோ உயிரோட உட்கார்ந்துருக்கான். ஆனா அவனோட உடம்பெல்லாம் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. அப்படியே ரியோக்கு பக்கத்துல பார்த்தா அந்த கொடூரமான பேயும் இருக்கு. ஓனிச்சான் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டே இருக்கான். எங்க போனாலும் அந்த பேய் அவனை துரத்திட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஃபுமி எப்படியும் நம்ம சாக போறோன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவளோட ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஓனிச்சான் எப்படியோ கோவம்னு இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அங்கேயுமே அந்த பேய் இருக்கு. கடைசியா சோம்பேறித்தனம்னு எழுதியிருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பக்கத்துல தான் அவன் க்ளோஸ் பண்ண வேண்டிய டோரும் இருக்கு. ஹீரோயின் ஃபுமி அங்கிருந்து ஓட சொல்லிட்டு இருக்கா. ஓனிச்சான் டக்குன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்றான். ஆனா அதே நேரம் ஃபுமியோட லைனும் கட் ஆகுது. சரி ஓனிச்சான் என்னாச்சுன்னு அவளோட கண்ணுக்கு அந்த பேய் தெரியுது. ஹீரோயின் மரண பயத்துல அந்த பேய பார்த்துட்டு இருக்கா. கடைசியா ஹீரோயின் பயங்கரமா கத்தக்கூடிய சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. சோ கைஸ் இந்த சீனோட சமேஜிமா இன்சிடென்ட் படம் முடியுது. என்னதான் கிளைமேக்ஸ்ல ஓனிச்சான் அந்த டோரை சாத்தி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனனால அவன் மேலயும் சாபம் விழுந்துடுச்சு. ஃபைனலா அந்த சாபத்துல மாட்டிக்கிட்ட எல்லாருமே செத்து போன மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். Until then, it's bye from Around Us 360.